இதுதான் சமையலில் ஒரு சூப்பரான பொரியல் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பொடி மாஸ், இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ரெண்டு வாழைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு இடித்த மாதிரி எடுத்திருக்கேன். கால் கப் துருவின தேங்காய் எடுத்துக்கணும், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். பேனை ஹீட் பண்ணிடணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம், உளுந்தும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு வெடிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம், இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம், இது நல்லா வதக்கி விடணும். பூண்டு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே இது நல்லா வதக்கிடணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயிலே. தக்காளி வதங்கின உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுருந்தோம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்கணும். இப்போது வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். கலரி விட்டுட்ட பிறகு ஒரு 1 மினிட் வரைக்கும் இது பாயில் ஆகிட்ட பிறகு இதை ஆஃப் பண்ணிடலாம்.
வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.